நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு பிரியம், ஒரு மெல்லிய மதிப்பு இருப்பதை என் உள் மனது உணர்ந்திருக்கிறது. அவருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய பழக்கமெல்லாம் இல்லை. அவருக்கு சில படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனாலும் கூட மனம் விட்டு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனாலும் கூட என் எழுத்துக்களின் மீது அவருக்கு ஒரு காதலும் என் மீது ஒரு சின்ன பாசமும் இருப்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்த முதல் முறை மிக அற்புதமானது. அவர் தனது மகன் விஜய்க்கு திருமணம் புரிய நினைத்த பொழுது அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்திருக்கலாம், வந்திருப்பார்கள். நாட்டின் முதலமைச்சர் வந்திருப்பார், மத்திய அமைச்சர்கள் வந்திருப்பார்கள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் வந்திருக்கக்கூடும், தொழில் அதிபர்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, விஜய் திருமணத்தை நிகழ்த்தி வைப்பதற்கு இரண்டு பேரை மட்டுமே அவர் மேடைக்கு அழைத்தார். ஒருவர் வலம்புரி ஜான், இன்னொருவன் நான். இந்த இரண்டு பேரை மட்டும் வைத்து விஜய் திருமணத்தை நிகழ்த்தினார். அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் மனதில் நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்த சந்தர்ப்பம் அது. இன்னொரு சந்தர்ப்பம் இது. அவருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது நீதிமன்ற கூண்டு என்பதனாலோ என்னவோ இங்கு பேசிய பெருமக்கள் எல்லாம் சத்தியத்தின் வட்டத்துக்குள் நின்று மட்டுமே பேசினார்கள். யாரும் உண்மைக்கு புறம்பாக பேசவே இல்லை என்பதை நான் உணர்கிறேன். சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைகள் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது.